friends, welcome back to gamertamizhans channel. In this video, we are Marma Ulagathukulla poga porom. Yeah guys, namba vandu ipo oru SMP kulla poga porom. Adu matta illama namba YouTuber friends kuda fun panna porom. Okay friends, ipo vandu namba Marma Ulagathukulla span aagiyaachi. So oru pudhu journey namba vandu start paniyaachi. Yeah guys, idhu vandu oru multiplayer journey a irukka podu namba vandu friends kuda ellarume play panna porom. Adu matta illama avangala ஒரு யூடியூபர்ஸ். ஸோ யார் யாரெல்லாம் உள்ள இருக்காங்கிறத சொல்றேன். ஸோ நம்ம மர்ம உலகத்துக்குள்ள வெல்கம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உள்ள வந்தோடனே யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்னே தெரியல. ஸோ எல்லாருமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு டில்லின்னு ஒருத்தவங்க வந்தாப்புல. ஸோ டில்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வித் மீ டில்லின்னு ஒரு சேனல் இருக்கு. ஸோ அந்த சேனல்ல வந்து இவங்களும் வந்து ஏஆர்கே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காப்புல. ஸோ ஓகே, உள்ள வந்தோடனே டில்லியை பார்த்தோடனே எனக்கு குபீர்னு சிரிப்பாயிடுச்சு. ஏன்னா டில்லி ரொம்ப வந்து குட்டியா இருக்காப்புல, என்ன இது இவ்வளோண்டு இருக்காப்புலங்கிற மாதிரி பார்த்தா சைடில் போய் பார்த்தோன்னா ஒரு கால் வர மடங்கி இருந்தது கைஸ். என்ன இது இப்படி வித்தியாசமாக காலில் கீழே அடிப்பட்டுச்சா இருக்குங்கிற மாதிரி டவுட் ஆயிடுச்சு. அப்புறமா தான் கேட்டதில் சொன்னார் இந்த மாதிரி குட்டியானா கால் இப்படி மடங்கிக்குமா. ஸோ ஆனால் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ மண்டையிலலாம் வந்து அந்த எலும்பு குண்டை போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் மாதிரியே இருக்குது கைஸ். திடீர்னு பார்க்கறதுக்கு வந்து நம்மளை மாதிரி ஒரு ஆள் மாதிரியே இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம மரண உலகத்தோட ட்ரைபில் வந்து ஆட் ஆகிடலாம். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு நம்மளை வந்து பார்த்து வெல்கம் பண்ணுவாங்க வித் மீ டில்லி. ஸோ இதை தான் அவங்களோட யூடியூப் சேனலும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டில்லி கிட்ட வந்து என்ன கொஞ்சம் அப்படி எங்கேயோ சுற்றி எத்துன்னு போவோம்ப்பா, எங்கே இருக்கோன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ டப்புடு டில்லி அவரோட அர்ஜென்ட் யோஸ் மேலே அப்படியே என்னை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. ஸோ அப்படியே பிடிச்சிட்டு எனக்கு ஒரு பேஸ் லொகேஷன் காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படி எனக்கு கீழே போட்டாப்புல. கீழே போட்டதுல சரிக்குன்னு போய் கீழே வர உன்ட்டேன் முக்காவாசி எல்ட்டு வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா டைட்டோனோவியாங்கிற மாதிரி நிறைய அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நம்ம கிட்ட வர எல்த் வரையலையா டில்லியை தூக்கடா டில்லி இதுனால முடியாதுன்னு சொல்லி தூக்க வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே வந்து முன்னாடி போயிட்டேன். ஏன்னா எல்த் வர நம்ம கிட்ட எல்லாம் இங்கே வர நிறைய டைனோசர் எல்லாம் பயங்கர மாதிரி இருக்கு. ஸோ கீழேருந்து என்ன எங்கேயாச்சும் மேலே தூக்கிட்டு போய் விடுற மாதிரி விட்டாப்புல. ஸோ சப்ளை கிரேட்லாம் நம்மளால ஓப்பன் பண்ண முடியல, லெவல் 35 மேலே தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால் டில்லியை ஓப்பன் பண்ண வச்சுட்டு நமக்கு ஏதாவது செட்டு கொடுப்பா டில்லிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு சிட்டின் லெகின்ஸ் எடுத்து கொடுத்துறாப்புல. ஜெட்டியோட சுற்றிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஒரு பேண்ட் நமக்கு கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவலப் பண்ணி விட்டலாம். என்ன லெவலப் பண்ணுறது, எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம லெவல் ஹெல்த்தியே பண்ணுவோம், ஏன்னா பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ஹெல்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி காலி ஆச்சு. அடடா, ரேர் ஃப்ளவர், ரேர் ஃப்ளவரில் எடுத்து போட்டுறாப்புல, சூப்பர். ஓகே, ஸோ டில்லி கிட்ட வந்து நம்ம நம்மளோட ஆளுங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, அவங்களோட பேசஸ் எல்லாம் எங்கே இருக்காங்க காட்டு ப்ரோ அந்த மாதிரி கேட்ட அவரும் வந்து அப்படியே அர்ஜென்ட் டிவாஸ் மேலே ஒரு புடியை பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டாப்புல. ஸோ இப்போ வந்து நம்ம நம்மளோட யூடியூபர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸோட பேசஸ் எல்லாமே எங்கெங்கே எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டில்லியோட பேஸ் பார்த்தீங்கன்னா பனி பிரதேசத்து கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து டில்லி வந்து ஸ்டோன்லேயே வந்து ஹவுஸை கட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்காப்புல. ஸோ ஆக்சுவலாக இவங்கெல்லாம் 1 வீக்காக தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, பட் டில்லி வந்து ஸ்டோன் ஹவுஸே கட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் நிறைய டேம்ஸும் பண்ணியிருக்காப்புல. அடடாக லூட்டு கிரேட், லூட்டு கிரேட்டு போய் நம்மளால எடுக்க முடியாது, டில்லி தான் போய் எடுத்துன்னு வரணும், ஏன்னா நம்ம கிட்டே அந்தளவுக்கு லெவல் இல்லை. ஸோ டில்லி ஏதாச்சும் எத்துன்னு வந்து போடுறா பார்க்கலாம். ஸோ என்ன எடுக்கிறாருன்னு தெரியல. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐயோ ஹெல்த் வர காலியாக இருக்குது கைஸ். இந்த பனி பிரதேசத்தில் நம்ம வந்து சட்டு வர போடாமல் இருக்குமா, அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த் வர கம்மியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நம்ம ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் வந்து ஒரு முட்டை இருந்தது, அந்த முட்டை வந்து அர்ஜென்டிவாஸோட முட்டை, அதுவும் அங்கே பறந்துக்கிட்டா இருக்குது. அதை எடுத்தோன்னா அது நம்மளை போட்டுருவாங்கிற மாதிரி பயமாக இருக்குது. பரவாயில்ல, டில்லி வந்து என்னை எடுத்து சாப்பிடு போடுவா, அது நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னாப்புல. நானும் சரி டில்லியை நம்பி ஸ்ட்ரெயிட்டாக அந்த முட்டையை சாப்பிட்லாம், நம்ம டில்லி கிட்ட தான் அர்ஜென்ட் டிவாஸ் இருக்கா, வந்தால் கூட அர்ஜென்ட் டிவாஸ் வச்சு போட்டுருவாங்கிற மாதிரி நம்ம ஒரு நம்பிக்கையில் அந்த முட்டையை எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ அப்போ தான் நம்மளோட ஹெல்த், இல்லைனா கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவேன், இல்லைனா கொஞ்சம் நேரம் லைட்டாக தான் இருக்குது. ஸோ சாப்பிட்டோன்னு ஓரளவுக்கு ஹெல்த் ஆரம்பிச்சிச்சு ஏற. ஸோ டப்புனு டில்லியை வந்து என்னை பிடிச்சி எங்கேயா தூக்கிட்டு போ டில்லிங்கிற மாதிரி சொல்லி தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டப்புல. நெக்ஸ்ட்டு பேஸுக்கு இப்போ பார்ப்போம். ஸோ டில்லியோட பேஸ் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. நெக்ஸ்ட் அடுத்த பேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எர்த்து கேமரோட பேஸ். ஆக்சுவலாக இந்த பேஸில் தான் நான் சிங்கிள் பிளேயரில் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எர்த்து கேமரும் இப்போ நம்மளோட பேஸில் வந்து பயங்கரமாக கட்டியிருக்காப்புல வுட்டன் ஹவுஸு. ஸோ ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ டில்லி கிட்டே வந்து டில்லி இரு டில்லி நான் கொஞ்சம் கிட்டே போய் பார்க்கணும், எல்லாத்தையும் வந்து தூரத்தில் இருந்து எனக்கு சரியாக தெரியலங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ டில்லியை நம்மளை வந்து கீழே இறக்கி விட்டாப்புல. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிட்டே போயிட்டு எங்கெங்கே என்னென்னலாம் வச்சிருக்காங்கிற பார்ப்போம். ஸோ நம்மளோட எர்த்து கேமரோட ஹவுஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது கைஸ், ரொம்பவே பெருசாக கட்டி வச்சிட்டாப்புல. ஸோ 1 வீக்கில் இந்த அளவுக்கு சமயம் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் டேம் பார்த்தீங்கன்னா பேராசாலாம் பண்ணி வச்சிருக்காப்புல. உள்ளே வந்து ராப்டர் இருக்கிறத நல்லா பார்க்க முடியுது. ஸோ ராப்டருக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்க உள்ள ரொம்ப வந்து பாதுகாப்பாக ஏதோ வச்சிருக்காப்புல ராப்டரை. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியல ராப்டரை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதெல்லாம் இருக்க ஃபுட்டு கொடுக்குறதெல்லாம் வச்சிருக்காப்புல. ஸோ நிறைய வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 1 வீக்லேயே நல்லா வந்து பயங்கரமாக வந்து எஃபர்ட் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க.
ஸோ நம்ம அடுத்த பேஸை பார்க்கறதுக்கு நம்ம டெல்லியை கூப்பிட்டு வேண்டியதான். டெல்லி தூக்கு தில்லி தூக்கு தில்லி அடுத்த பேஸுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெல்லி தூக்கிட்டு அடுத்த பேஸுக்கு கிளம்பிட்டாப்புல. ஸோ இந்த பேஸில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா ஆண்டோவும் இட்ஸ் மீ ஹரின்னு ரெண்டு பேர் இருக்காங்களா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் மிஸ்டர் சசியோட ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம் சரியாக மறந்து போச்சு. ஓகே, ஸோ இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா இதில் வீடு மாதிரி எதுவும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வால் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ள சின்னதாக ஒரு டச் ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு சின்ன வுட்டன் ஹவுஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மேபி வந்து இது ஒவ்வொருத்தவங்களோட ஹவுஸ் போல இருக்கு. இவங்களை பற்றி அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஸோ ஆண்டோவும் இட்ஸ் மீ அறியும். ஸோ மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் ஜீனிஸ் சாரி சசியோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ளே போய் என்னென்ன டேமெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் மேமத்துக்கு வந்து ஏதோ லைட்டெல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க மண்டமேல. என்ன இது, இதை பார்க்குறதுக்கு இந்த கவுண்டமணி வந்து இந்த மண்டமேல ஒரு லைட்டை மாட்டிங்கன்னா அப்படியே வந்து போவாங்க பார்த்தீங்களா, ஒரு காமெடியில் அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து சிரிப்பாக இருக்குது. சரி ஓகே, மேபி வந்து இருட்டில் போகும் போது இந்த லைட்டை ஆன் பண்ணி விட்டு போனோம்னா நமக்கு நல்லா வெளிச்சமாக இருக்கும் பொழுதுக்கு. நம்ம டெல்லி அப்படியே பறக்கிறாப்புல இந்த பக்கம் அந்த பக்கம் குள்ளமாக இருந்தாலும் அப்படியே ஜம்மு ஜம்முன்னு குச்சி குச்சி வரப்புல. ஸோ ரெண்டு ராப்டர் இந்த பக்கம் தேம் பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் இருக்குது. ஸோ பேஸை வந்து பயங்கரமாக வால் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளோஸ் பண்ணி வேற லெவல் பண்ணி இந்த பக்கம் பயங்கர என்ன என்ன இது, இது நமக்கு வித்தியாசமாக இருக்குது, இதுவரை நான் பார்த்ததே இல்லையே. இது என்னன்னு கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். இது வந்து நமக்கு ரிவைவல் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ரிவைவல் பிளாட்ஃபார்ம் இன்னும் நம்ம வந்து கிரியேட்டே அன்லாக்கே பண்ணல. ஸோ அதுக்குள்ளே இவங்க வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிவைவல் பிளாட்ஃபார்ம் மேபி வந்து நம்ம ஏஆர்கேயில் இருக்க டைனோவை வந்து ரிவைவ் பண்ணி செத்து போயிடுச்சுன்னா அதோட க்ரானிக்கல் எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிவைவ் பண்ணுற மாதிரி நம்ம நம்மளோட டெல்லி சொன்னால் போல. ஆனால் அதெல்லாம் நான் இன்னும் பண்ணதில்லை. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் லெவலப் பண்ணதே இல்லை. ஸோ நம்ம லெவலப் பண்ணதான் அதை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஸுக்கு நம்ம டெல்லி நம்மள கூப்பிட்டு போயிருக்கா போல. ஸோ இந்த பேஸில் வந்து நமக்கு யார் இருக்கா போலனா, ஸோ யா காய்ஸ், இந்த பேஸில் நம்மளோட மிஸ்டர் சசி இருக்கா போல. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இந்த மர்ம உலகம்ங்கிற சீரியஸை வந்து நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களோட யூடியூப் சேனலில். ஸோ இது வந்து நம்ம மிஸ்டர் சசியோட பேஸு. உள்ள வந்தோடனே எனக்கு கண்ணில் பட்டது இந்த இக்வாஸ் தான். ஸோ என்ன இது கலர் கலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு கேட்டதுக்கு, இது வந்து டஞ்சன்ஸில் வந்து டேம் பண்ணது நாப்பில். ஸோ அதுலேருந்து டேம் பண்ணி அதில் இருக்கிற கிரானிக்கல் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணி நம்ம ரிவைவ் பண்ணோம்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கிரியேட்ஸ் எல்லாம் வரும்ன்றாங்க. ஸோ இதுவரையும் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை. பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த கலர் மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது, ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ செமையாக இருக்குது. ஸோ நம்மளோட மிஸ்டர் சசி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டேமிங்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காப்புல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இது ஃபீடிங் ட்ரோ, இதில் வந்து அப்படியே வந்து சாப்பாடு சாப்பிடுவோம் பசிச்சுன்னா. ஸோ இந்த இந்த ஏரியாக்குள்ளே இருந்துச்சுன்னா சாப்பாடு வந்து அது அப்படியே சாப்பிட்டுக்கும் போல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெல்லி எங்கே கூட்டிகிட்டு போகிறதில்ல, இந்த இடத்துக்கு வந்திருக்காப்புல. ஸோ இங்கே ஒரு பேஸ் இருக்கு. ஓ மை காட், இது வந்து நம்ம ஜீனியஸ் கேமிங் பேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனியஸ் கேமிங் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சென்ட்ரா நம்ம அர்ஜென்டிவாஸை கலர்ஃபுல்லாக நிற்க வச்சிருக்காப்புல. ஜொலி ஜொலிக்குதுப்பா அர்ஜென்டிவாஸ். ஸோ அருமையாக இருக்குது பாருங்க. இதுவும் வந்து நம்ம டெஞ்சன்ஸ்லேருந்து டேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் போல இருக்கு. உள்ள வந்து நம்ம குதி குதியும் ஜாலியாக குச்சி விளையாடிட்டு இருக்காப்புல. சரி ஓகே, உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த கலர் சேஞ்ச் பண்ணுற சல் சேஞ்ச் ஆகுது, ரொம்பவே செம்மையாக இருக்குது. ஸோ த்ரீசினோசாரஸ் எல்லாம் போட்டு தாக்கி வச்சிருக்கப்பல. என்னது பவர் ஜென்ரேட்டரா வேற லெவல். இங்கே பாருங்க பவர் ஜென்ரேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காப்புல. உள்ளே வந்து குயர்ஸ்லாம் இருக்குது. ஏய் செம்ம காய்ஸ், எங்கே ஜீனிஸ் கேமிங்? ஜேஜி ஜேஜி என்ன ஆச்சு, என்ன என்னடா இது, என்ன ஆச்சு தெரியலையே நம்ம ஜீனிஸ் கேமிங்க்கு, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு தெரியலையே. ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. மேபி வந்து அவர் சர்வரில் இல்லை போல இருக்கு. அப்படியே படுத்தா கூட நேராக ஸ்ட்ரிக் படுத்துருவாங்க போல இருக்கு. கையை பாருங்க, பாம்பு செப்பெல்லாம் போட்டுட்டு இருக்க போல, வேற லெவலில். ஸோ சவ பண்ணாரு கைஸ். மேபி நம்மளும் வந்து சர்வரை விட்டு போனால் இப்படி தான் இந்த பொசிஷனில் தான் இருப்போமோ என்னன்னு தெரியலையே. இவர் வேணும்னே இந்த மாதிரி படுத்துட்டு இருக்காரா, இல்லை வந்து தெரியாமல் படுத்துட்டு இருக்காரா தெரியல. ஸோ நானும் டெல்லியும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நிறைய வந்து ஏர் கண்டிஷன்லாம் வச்சிருக்காப்புல. ஸோ நல்லா ஜிலு ஜிலுன்னு தூங்குறாருன்னு நினைக்கிறேன். ஜீனிஸ் கேமிங் பாருங்க எத்தனை ஏர் கண்டிஷன். ஸோ அதெல்லாம் வந்து முட்டை பொறிக்கிறதுக்காக வச்சிருக்காரு, சும்மா சொன்னேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த பேஸுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த பேஸ் வந்து நம்ம ராப்டர் கேமிங்கோட பேஸு. ஸோ இந்த ராப்டர் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹட் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு பேசிக்கான ஒரு ஹவுஸை கிரியேட் பண்ணி வேற லெவலில் தனியாக வந்து ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காப்புல. ஸோ பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்குல்ல. இங்கே வருங்க ஆட்ச் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காப்புல, பயங்கரமாக எல்லாத்தையும் ஆட்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் ராப்டர் கேமிங் ஆளக்கானோம். ஸோ நம்ம நிறைய பேர் ஆளக்கானோம். நம்ம போக போக தான் வந்து அவங்கெல்லாம் வந்து ஆஃப்லைனில் இருக்காங்க இப்போ. ஸோ ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்க கூடயும் ப்ளே பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பேஸ் கட்டணும் இல்லையா. ஸோ அந்த பேஸ் லொக்கேஷனை எங்கேயாச்சும் தேடலாமான்னு பார்க்கும்போது என்னோட பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் சிங்கிள் பிளேயரில் ஒரு பேஸ் கட்டுவோம். ஸோ செம்மையாக கட்டி ஜாலியாக இருந்தோம். ஸோ அந்த நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சு. சரி எனக்கு இந்த இடத்துக்கு போகும்போதே சரி இங்கேயே என்ன விட்டுருங்க ப்ரோ, நான் இங்கேயே இருந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டேன் டெல்லிக்கிட்ட. ஸோ டெல்லியும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா இருக்குது, இங்கேயே நம்ம வந்து ஒரு பேஸ் கட்டிக்கலாங்கிற மாதிரி முடியல, இங்கேயே என்ன விட்டுருங்கிற மாதிரி அப்படியே என்ன இறக்கி விட்டாப்புல. ஸோ இங்கே நம்ம வந்து
வந்து நம்மளோட பழைய ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு பேஸில் கட்டணும் இல்லையா? ஸோ அந்த பேஸ்லேயே நான் வந்துட்டேன் மாதிரி எப்படியும். ஸோ வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது இந்த இடத்துல வந்தோடனே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்ததில் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்தோடனே முதல் வேலையாக என்ன பண்ணுறோம்னா, நம்ம டெல்லி வந்து நமக்கு சம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாப்புல. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, கேதர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பேஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஏன்னா ஆல்ரெடி நம்ம பசங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் நிறைய கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போ தான் வந்து ஸ்டார்டிங்கே பேஸ் கிரியேட் பண்ணணும், நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து ப்ராக்ரஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இவங்களோட ட்ராவல் பண்ணணும்னா அந்தளவுக்கு நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணோம். ஓகே. ஸோ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் இந்த மாதிரி ராக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணால் நம்மளால் வந்து ஹவுசஸ் எல்லாம் கட்ட முடியும். ஸோ அதனால் ராக்ஸை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து மெட்டல் அசலண்ட் எல்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து கேதர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பேண்ட் மட்டும்தான் இருக்குது, ட்ரெஸ்ஸுக்கு மேலே போகிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கின்னு பார்த்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஐட்டமில் ஒரு செஸ்ட் பிளேட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு வேறு லெவலான செஸ்ட் பிளேட்டு. ஸோ இதை வந்து கிளைம் பண்ணி இதை வந்து நம்ம எக்யூப் பண்ணி பார்த்துலாம். ஸோ ஓகே, ஃப்ரீ ஐட்டமில் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீங்கள் க்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பராக இருக்குது இந்த எக்யூப்மெண்ட்டு, இந்த செஸ்ட் பிளேட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை நான் எக்யூப் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வேற எல்லாம் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எப்படி இருந்த நம்ம இப்படி ஆயிட்டோங்கிற மாதிரி செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பேக்லேயே சூப்பராக இருக்குது, ஃப்ரண்ட்லேயே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் நம்மளோட எர்த்து கேமர் வந்துட்டு இருக்கா போல. ஹா எர்த்து கேமர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவரும் நம்மள மாதிரியே இருக்கா போல, வேற அளவு இல்லை. ஸோ கீழே வந்து பிங்க் வைலட் கலர் ஷூவை போட்டு சும்மா வேற மாதிரி. இங்கே பாருங்க குட்டி, இதில் எவ்வளோ குட்டியாக இருக்கார் பாரு. வித் மீ டெல்லியை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பு சிரிப்பாக வருது கைஸ், ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கார் பாரு. ஸோ ஓகே, நம்ம வந்து நம்மளோட வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பர்சியூட்டை ஸ்டார்ட் பண்ணி டூடோவை வந்து டேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதான் நமக்கு ஃபஸ்ட் இருக்குது. ஸோ எப்பவுமே நம்ம டூடோலேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ டூடோக்கு வந்து நம்ம உட்டன் கிளப் போனோம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம போன வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோ ஃபஸ்ட்லேயே. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான திங் தான். ஸோ அதனால் இது ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே நான் தனியாக வீடியோஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ சப்போஸ் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் வந்து நான் கடுக்கடுன்னு வந்து ப்ராக்ரஸ் பண்ணுறது மட்டும் தான் காட்ட போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம டூடோவை போட்டு தள்ளுறதுக்கு இதை எக்யூப் பண்ணிடலாம். ஸோ எக்யூப் பண்ணி நம்ம டூடோவை காலி பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம வந்து சிங்கிள் பிளேயரில் ஈஸியில் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால வந்து எல்லா எல்லா டைனோவோட லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் லெவல் இருக்குது. ஸோ மேபி வந்து இது சர்வருங்கிறதால லெவல் அதிகமான டைனோஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்ததுனா நம்ம டேமிங்க. ஸோ டெல்லியும் எர்த்து கேமர்ஸும் அங்கே ரெண்டு பேரும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. நம்மளும் கூட சேர்ந்து ஜாலி பண்ணலாம். ஸோ மேலே இருந்து டெல்லி பார்த்தீங்கன்னா பேராசாரை தூக்கி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கா போல, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ரெண்டு பேரும். ஸோ அவர் அர்ஜென்டிவாஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, ஜாலியாக வந்து அர்ஜென்டிவாஸ் ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எர்த்து கேமரும் வந்துட்டா போல. ஸோ என்னன்னா நம்மளோட யூடியூபுக்கு இப்போ இந்த வீடியோக்கு வந்து ஒரு தம்ப்நெயில் தேவைப்படும். ஸோ அதனால் தம்ப்நெயிலுக்காக நம்ம எல்லாருமே கூட்டிருந்தோம். ஸோ நம்மளோட ஜேஜியும் வந்துட்டா போல, அதாவது ஜீனிஸ் கேமிங்கும் வந்துட்டா போல. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அதனால் ஒரு தம்ப்நெயிலை வந்து எடுத்துடலான்னு முடிவு பண்ணோம். ஸோ எல்லாருமே வந்து உட்காந்துக்கிட்டு எடுக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நின்றுட்டு தான் எடுக்கலாம்னு இருந்தோம், அதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம தம்ப்நெயிலில் நின்று தானே போ எடுப்போம், இப்போ வந்து உட்காந்து எடுக்கலாங்கிற மாதிரி நம்ம டெல்லி சொன்னா போல. சரி ஓகே ப்ரோ, உட்காந்துட்டே எடுத்துருவோங்கிற மாதிரி உட்காந்துட்டு ஒரு போஸை பாருங்கள், பின்னாடி அர்ஜென்டிவாசம் பெற்றுடனே நிற்கிற மாதிரி நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி சீனாக இருந்தது. ஸோ டக்குன்னு டெல்லிக்கு வந்து என்னன்னு தெரியல, டெல்லிக்கு மறுபடியும் வந்து நான் வேற மாதிரி பண்ணுறேன் ப்ரோ, இன்னும் புதுசாக பண்ணுறேங்கிற மாதிரி டெல்லி வந்து கையில் வந்து இந்த இது பந்தத்தெல்லாம் எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் இந்த டார்ச் எல்லாம் முன்னாடி தூக்கி போட்டது. என்னப்பா டெல்லி என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்தாயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி சொன்னப்பல இந்த மாதிரி முன்னாடி வந்து லைட்டை போட்டு நம்ம பண்ணோம்னா அப்படியே கேம்ப் ஃபயரில் உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் போட்டோக்குள்ளே போனோம்னா பார்த்தீங்கன்னா அதாவது எரிமலைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு பயங்கரமான பிரைட்னஸ். மேபி நம்ம வைப்ரன்ஸில் வச்சிருக்கிறதால அப்படி இருக்கலாம். ஸோ இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது, ஃபன்னாக இருந்தது. ஸோ என்னென்னலாம் ஃபன் பண்ண முடியுமோ எல்லா ஃபன்னையும் பண்ணிட்டு இருந்தோம் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தமிழ்நாடு எடுத்துகிட்டு எல்லாருமே அவங்கவுங்க ஆஃப்லைனில் போயிட்டாங்க. ஸோ மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் டே ப்ளே பண்ணிக்கலான்னு. ஸோ நான் வந்து கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணேன், ஏன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட எந்த ஒரு பேஸுமே இல்லை. ஸோ ஒரு ஹவுஸை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். இப்போ வெளியில் இருந்தோன்னா டிலோபோசாரஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் நம்மளை போட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஹவுஸை மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஹவுஸ்க்குள்ளே நம்ம இருந்துடலாங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டேமை போட்டேன், ஒரு டூடோ வந்து டேம் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம நேம் வந்து ரீநேம் பண்ணிடும். ஸோ ஏன்னா இதில் வந்து நம்ம மல்டிப்ளேயர் ப்ளே பண்ணுறதால யாரோட டேம் பண்ணிச்சிருக்காங்கன்னே தெரியாது. ஸோ அதனால் எல்லாரோட டேமும் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் வேர்ட் இருக்குது. ஸோ என்னோட கோட் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஜிடி. ஸோ ஜிடின்னு இருக்கிற டேம்ஸ் எல்லாம் வந்து நான் டேம் பண்ணியிருக்க மாதிரி, மற்றது வந்து ஜேஜி அதே மாதிரி டபிள்யூடிங்கிறது டெல்லி டேம் பண்ணியிருக்கப்பல. ஸோ வந்தோடனே ஒரு டிலோபோசாரஸ் நம்மளோட டேமை போடுதல் ஆரம்பிச்சிச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சு விட வேண்டியதான், போடு போடு போடு. ஸோ முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சார்க்கவும் சுற்றிக்கிட்டு இருக்கு கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப ஆபத்தான ஜந்து, இதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு தரலாம். ஸோ போட்டு தள்ளுறதுக்கு நமக்கு நார்மலாக ஸ்பியர் தேவைப்படும். ஸோ இதை யூஸ் பண்ணி குத்து குத்துன்னு மூக்கிலே குத்தி விட்டுல வேண்டியதான்.
ஸோ நம்ம நார்மலாக ஈஸியில் ப்ளே பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி. ஸோ அதில் வந்து ஈஸியாக வந்து காலி ஆகிடும். பட் இதில் வந்து கொஞ்சம் டஃப் தான். நம்ம வந்து கொஞ்சம் ஹை லெவலான டைனோவெல்லாம் வந்து காலி பண்ண வேண்டியது இருக்கும். அங்கே பாருங்கள் சார்க்கோ வேறு லெவலில் பண்ணிட்டுருக்கேன். நம்மகிட்ட இப்போ எந்த ஒரு ஒரே ஒரு செஸ்ட் ஆன மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தைரியமாக நான் வந்து முன்னாடி போய் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவளோட இங்கே பாருங்கள் எப்படி வந்து திருவுது பாருங்கள், அவரோட தலையை அப்படியே திருவி வருது கைஸ். போடு குத்து 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 வர வா 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 கிட்ட வாடா. ஐயோ நம்ம டூடோ அட்டாக் பண்ணுறா கைஸ். ஓ மை காட் டூடோ அவங்க கிட்ட மாட்டிட்டப்பில் இருக்கே. டூடோவும் சேர்ந்து ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுறாங்க. டூடோ என்ன பண்ணுதே தெரியல. சரி நம்ம கிட்ட போயிட்டு அப்படியே அடிக்க முடியாது ட்ரை பண்ணலாம். போடு மூக்குலே குத்து மூக்குலே குத்து குத்துரா 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 குத்து குத்துற குத்துற குத்துல வேற லெவலில் வந்து அவனுக்கு ஹெல்த்து குறையுது கை. சூப்பர் சூப்பர். ஆனால் அவன் நம்மளை அடிக்க மாட்டான். எங்கேயோ போய் சிக்கிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் கல்லுக்குள்ளே. வேற லெவலில் சிக்கிட்டு இருக்கான். ஸோ இதுதான் சாகுன்னு போட்டு மூஞ்சிலே நங்கு 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 நங்குன்னு குத்தி அவனை போட்டதில் 120வது லெவலு கைஸ். அங்கே பாருங்க என்ன லெவல்னு. ஸோ நம்மளோட சிங்கிள் பிளேயர்லாம் ஒரு 20th லெவல் தான் பார்த்துருப்போம். ஸோ 120th லெவலில் இருக்குது பயங்கரமாக. ஸோ முடிச்சாச்சு முடிச்சாச்சு. பந்து ரப்பர் மாதிரி எகிரிக்கிட்டு இருக்காங்க கைஸ். இங்கேயும் அங்கேயும் வேற லெவலில் ரப்பர் மாதிரி எகிரிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே. ஐயோ பசியில் இருக்குது தாகம் வேறு எடுக்குது. பட் ஃபஸ்ட் நம்ம அது எல்லாத்தையும் முடிச்சு விட வேண்டியதான். அத்தியாவசிய தேவைகளை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ லெவல் 11 தான் வந்திருக்குமா. ஸோ பரவாயில்ல ஒரு நாள்லேயே நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குமே. போக போக அப்படியே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டூடோவை காலி பண்ணியாச்சு, ஒரு டூடோவை வந்து டேம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு சார்க்கவும் போட்டாச்சு. இதுக்குள்ளே இருக்கிற ரா ப்ரைம் மீட்டெல்லாம் எடுத்துலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரை மீட்டும் நிறைய கிடைக்கும். ஸோ அடுத்த டேமிங்க்கு நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஃபுட்டுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே சூப்பர். அடடா நிறைய கிடைக்குது கைஸ் வேறு லெவல். ஸோ நமக்கு ஐடும் தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து ஐட் ஸ்லீப் பேக் வேறு க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே நமக்கு இது போதும்னு நினைக்கிறேன். டப்புன்னு கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் தாகத்தை தனிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குட்டி ஹவுஸை பண்ணிடலாம் கைஸ். ஸோ ஏன்னா ஹவுஸ் இருந்தால் தான் நம்ம இந்த சர்வரில் உயிர் வாழ முடியும் போல இருக்குது. ஏன்னா வெளியிலேயே அப்படியே நம்ம வந்து கீழே வந்துடுவோம்னா ஏதாச்சும் ஒரு டைனோசர் வந்து நம்ம சாப்பிட்றது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்து நான் வந்து டச் ஹவுஸை க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ டக்கு டக்கு டக்குன்னு டச் ஹவுஸில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம லேண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை காய்ஸ். ஏன்னா இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எப்படி பண்ணுறதில்ல. ஸோ அதனால் கடகட நான் வந்து டச் ஹவுஸை க்ரியேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே லேண்ட் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான ரிசோர்ஸையும் நான் வந்து கேதர் பண்ணிடுவேன். கேதர் பண்ணிட்டு அப்படியே ஒரு டச் ஹவுஸையும் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டச் ஹவுஸில் ரூஃபை மட்டும் தான் போட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஏரியாலேயே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ மேலே வந்து ஒரு ரூஃபை மட்டும் நான் போட்டு விட்டேனா நமக்கு டச் ஹவுஸ் கிடச்சிடும். ஸோ இனிமேல் நம்ம வந்து இங்கே டெம்பரரியாக தங்கிக்கலாம். ஸோ போக போக நம்ம வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ டச் கைஸ் இந்த வீடியோ நம்ம ஒரு சின்ன ஹவுஸ் க்ரியேட் பண்ணி இதை நம்ம தங்கிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம நம்மளோட யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ப்ளே பண்ணி ஃபன் பண்ணலாம். ஸோ இந்த மரண உலகம் சீரீஸை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் மறங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.